ஸோ பாலின நோக்கில் புதிய கல்விக் கொள்கை என்ற தலைப்பில் வந்து நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம் இப்போ இந்த பாலின நோக்கில் என்று சொல்லும்போது பொதுவாக நம்ம வந்து நிறைய இடங்கள்ல பேசும்போது பாலினம் என்று பேசும்போது அது வந்து ஜெண்டர் பட் ஆனால் நம்ம பொதுவாக அது புரிதல் என்னன்னா பெண்கள் சம்பந்தமானது என்று புரிதல் தான் இருக்கு பட் பாலினம் சம்பந்தமாக இந்த புதிய கல்விக் கொள்கையில் பேசும்போது அது ஜெண்டர் மட்டும் இல்லாமல் மற்ற வகையான பாலினத்தவரும் இருக்காங்க அவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு என்று பல ஆர்டிகல்ஸ் ஆல்ரெடி வந்து கொண்டு இருக்கு என்பதுதான் பட் நம்ம ஓரளவு வந்து பெண்கள் சம்பந்தமாக போக்கஸ் பண்ணலாம் அது போக வந்து மற்ற குரூப்ஸ் வந்து நம்ம இடையில இடையில அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் என்பதுதான் இந்த பாலினம் என்று சொல்லும் போது பொதுவாக நம்ம எல்லாருக்கும் புரிதல் இருக்கும் என்னன்னா அமைப்புகள்ல இது மாதிரியான முற்போக்கு அமைப்புகள்ல இருந்தவங்க பாலினம் சம்பந்தமான வகுப்புகள் விவாதங்கள் அட்டன் பண்ணவங்களுக்கு பாலினம்னா என்னன்னு புரியும் இல்லாட்டி பொதுவாக ஒண்ணுமே பாலினம் என்று சொன்னால் நம்ம வந்து அப்படிங்கிற ஒரு செக்ஸ்க்கு பதில இப்ப ஜெண்டர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதுதான் புரியுதே ஒழிய அந்த ஜெண்டருக்கு பின்னாடி இருக்க ஒரு கருத்தியல் மாற்றம் இருக்குல்ல அது ஒரு ஒரு பார்வையே மாற்றமா ஒரு ஒரு புதிய பார்வை கொடுத்துருக்கு ஜெண்டர் என்கிற ஒரு வார்த்தை பாலினம் என்கிற ஒரு வார்த்தை அந்த கருத்தியல் பின் குலத்துல வந்து நிறைய பேர் வந்து இதை புரிஞ்சுக்கிறது இல்லை என்பதுதான் பாலினம் என்பது என்ன சொல்றோம் சொல்லி ஒரு ஆண் பெண் என்பது தாண்டி ஆண்மை பெண்மை என்பதை உருவாக்குகிற ஒரு சமூக கட்டமைப்பு அந்த சமூக கட்டமைப்பு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பதில ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் ஒவ்வொரு நாடுகளிலையும் அவர்களுடைய தேவைக்கேற்ப அவர்களுடைய உற்பத்தி முறைகளுக்கு ஏற்றாற்போல் எது தேவையோ அதை வந்து அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உருவாக்கி வைக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க முடியுது அதனால்தான் ரொம்ப ஃபேமஸ் பெண்ணியவாதி ஃபெமினிஸ்ட் சைமன் டி டிபிவர் அவங்க பத்தி நம்ம கட்டாயம் படிக்க வேண்டும் அவங்க சொன்னது என்னன்னா குழந்தைகள் பிறக்கிறார்கள் ஆனால் வந்து ஆண்களையும் பெண்களையும் சமூகம் உருவாக்குகிறது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அப்ப அந்த வகையில வந்து ஒரு குழந்தைகளாக பிறக்கும் மனிதர்களை நம்ம வந்து ஆண்களாகவும் பெண்களாகவும் ஒரு ஆண் என்றால் ஆண்மை குணம் கொண்டவராக இருக்க வேண்டும் பெண் என்றால் பெண்மை குணம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு சமூக கட்டமைப்பாக இருக்கு அதுதான் நம்ம நம்முடைய எதார்த்த வாழ்க்கையில ஒரு எவ்ரிடே ரியாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் நாம் வாழும்போது அதுவே நம்மளுடைய எதார்த்தமாக மாறி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு சமூகத்துலதான் நம்ம இருக்கும் இந்த பாலினம் என்று சொல்லும் போது அதுல வந்து எப்படி சாதிய சாதியம் என்று சொல்லும் போது படிநிலை என்பது உருவாக்கப்பட்டிருக்கு படிநிலையை ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டிருக்கு அதே போல ஜெண்டர் பாலினம் என்று சொல்லும் போதும் அதுல சரியான தெளிவான ஒரு படிநிலை என்பது அதுல இருக்கு அதுல என்னன்னு சொல்லி பார்த்தா ஆண் ஒரு படி மேல பெண் ஒரு படி கீழே சோ ஆண் வசத்தி பெண் அவங்களுக்கு கீழே அப்ப ஆண்மை குணங்கள் வசத்தி பெண்மை குணங்கள் கீழே ஸோ இதுதான் வந்து அந்த ஜென்டர்னுடைய படிநிலை தெளிவாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு ஸோ இதில் நம்ம வந்து இப்ப நம்மளுடைய நியூ எஜுகேஷன் பாலிசியில நம்ம இணைச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது அறிவு கல்வி இன்டலெக்சுவல் கருத்தியல் சார்ந்த விஷயங்கள் இப்போ இந்த ஆண்மை பெண்மை குணங்களை முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அறிவு என்பது ஆண்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு பெண்கள் என்பது வந்து இக்னோரண்ட் இன்னோசன்ட்டா இருக்கணும் அவங்களுக்கு விஷயம் தெரியக்கூடாது ஆண்கள் தான் நிறைய சொல்லி தருவாங்க அவர்கள் தான் அறிவாளிகளாக இருப்பாங்க அவர்கள் தான் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவர்களால் தான் கேள்வி கேட்க முடியும் அவர்களால் தான் முடிவெடுக்க முடியும் இந்த அறிவு சார்ந்த பல விஷயங்களை வந்து ஆண்களுக்காக ஆண்மை குணமாக இருக்கிற ஒரு சமூகம் இதுல வந்து பெண்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அறிவு சார்ந்து இருக்க வேண்டிய தேவை இல்லை ஆஹ் ஒரு பெண்ணுக்கு வந்து கணக்கு வரலையோ ஒரு பெண்ணுக்கு வந்து சயின்ஸ் தெரியலையோ ஆனா பெரிய விஷயம் இல்லை இதே ஒரு பையனுக்கு வந்து அடிப்படையான கணக்கு வரலன்னு சொல்லிச்சுன்னா ரொம்ப ஒரு மன கஷ்டப்படுவாங்க குடும்பமா இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்னடா இப்படி ஆயிருச்சே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சோ அந்த அறிவு என்பது வந்து ஆண்களுக்கான ஒரு ஆண்மைக்கான குணமாக இந்த பாலின கட்டமைப்பு என்பது இருக்கிறது இது போக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் வந்து ஆண்கள்னா வீரம் பெண்கள்னா வந்து பணிவு பாசிவ் சப்மிசிவ் ஆண்கள் வந்து ஆக்டிவா இருப்பாங்க பெண்கள் வந்து ரொம்ப சப்மிஸ் இது மாதிரி பல விஷயங்களை பிரித்து வைத்திருக்கிற ஒரு சமூக கட்டமைப்புல தான் நம்ம எல்லாருமே உருவாக்கப்படுறோம் ஸோ இந்த மாதிரியான குணங்கள் நமக்கு ஆழ்ந்து வந்து நமக்குள்ள இருக்கு என்பதை வந்து நம்ம யாருனாலையும் மறுக்க முடியாது இப்ப இது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக வந்து ஒரு ஆண் உலகம் ஒரு பெண் உலகம் என்பதே உருவாக்கி ஒரே உலகத்துலதான் இப்ப ஒரு ஒரு ஆண் வந்து வெளியில வந்து பஸ்ல டிராவல் பண்ணும் போது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த உலகம் என்பதும் ஒரு பெண் பஸ்ல டிராவல் பண்ற பெண் உலகம் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் இது வந்து ஒரு பெண் இதே இடங்கள்ல வாழ்ந்தாலும் ஒரே வீட்டுல வாழ்ந்தாலும் ஒரே கம்பெனில வேலை செஞ்சாலும் ஒரே கல்வி நிலையங்களை படித்தாலும் ஆண் உலகம் என்பதும் பெண் உலகம் என்பதும் தனியாக இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க உணர்வதும் வந்து அப்படிப்பட்ட ஒரு உணர்வான ஒரு காலகட்டம் நம்மளுடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது நம்ம இந்த சமூக கட்டமைப்பு இந்த மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பு ரொம்ப நாளுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தது கிடையாது இது வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்றாங்க இல்லையா புதி அதுவும் குறிப்பாக வந்து முதலாளித்துவம் உருவான காலகட்டம் முதலாளித்துவ நாடுகள் உருவான காலகட்டம் உணவத்துவ கருத்தியல் அதாவது உருவான காலகட்டத்தில் இந்த ஆணுலகம் பெண்ணுலகம் ஜெண்டர் என்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரித்தல் இருக்குல்ல வந்து ஆண்கள்னா பப்ளிக் டொமைன் வெளித்தடங்கள்ல பொது தளங்களுக்கு ஆண்களுக்கு பெண்கள் என்றால் அவர்களுக்கு வந்து பிரைவேட் டொமைன் வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் என்று இந்த பிரித்தல் என்பது இந்த சமூக இந்த நியூ சோசியல் ஸ்ட்ரக்சர் என்பது முன்னாடி வரைக்கும் இருந்தது கிடையாது ஏன்னா இதுக்கு அந்த அந்த முதலாளித்துவ அமைப்புகள் உருவாகுவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹோம் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடக்ஷன் என்பது உற்பத்தி என்பது வீடுகள்ல நடக்கும் அது வந்து உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் வாழ்வதுக்கு தேவையான பல முறைகளாக இருக்கட்டும் அது வந்து ஹோம் ப்ரொடக்ஷன் வீட்லயே எல்லா விஷயமும் நடக்கும் அந்த ஹோம் ப்ரொடக்ஷன்ல வீட்டுல இருக்கிற அனைவருமே வந்து பங்கேற்பாங்க குழந்தைகளும் கூட அங்க இருக்கிற ஆண்களும் பெண்களும் பங்கேற்பாங்க என்பதுதான் இப்போ இந்த அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த வீடு உற்பத்தி என்பதை தனித்தனியாக பிரித்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து முதலாளித்துவ முதலாளித்துவ கருத்தியல் சார்ந்த சமூக கட்டமைப்பினுடைய வெளிப்பாடு என்பதுதான் சோ அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெண்டர் என்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் மிகப்பெரிய கூர்மை அடையுது அது வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு கட்டமைப்பாக உருவாக்கப்படுது என்பதுதான் இப்ப இந்த கட்டமைப்பு வந்து முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு ரொம்ப தேவையாக இருக்கு அதனாலதான் இந்த கட்டமைப்பை வந்து அவங்க வளர்த்து விடுறாங்க அதை வந்து அவங்க கூர்மையாக்குவதற்கான எல்லா வேலைகளும் செய்வதை நம்ம பார்க்கிறோம் ஏன்னு சொல்லி பார்த்தா ஆண்கள் வந்து அப்ப ஹோம் ப்ரொடக்ஷன்ல இருந்து ப்ரொடக்ஷன் என்பது உற்பத்தி என்பது தனியாக மாறும்போது என்ன நடக்குது அப்போ வந்து ஆண்கள்லாம் வேலைக்கு போகலாம் அப்புறம் சம்பள வேலை என்பது வருது அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் வீட்டுல இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வருது நமக்கு இது இந்த மாதிரி இந்த வரலாறுகள் வந்து நமக்கு ஓரளவு முதலாளித்துவம் சம்பந்தமாக சோசியலிசம் சம்பந்தமாக பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஆல்ரெடி நமக்கு இது எப்படி ஆனால் இதை வந்து ஒரு பாலின பார்வையில நம்ம மோஸ்ட்லி அதை பார்த்துருக்க மாட்டோம் என்பதுதான் ஸோ இந்த பாலினம் என்பது இந்த பாலின கட்டமைப்பு என்பது முதலாளித்துவ கட்டமைப்போடு ஒன்றிணைந்து வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியுது இப்ப இதுல வந்து சில மாற்றங்கள் வருது குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி என்பது அதிகமாகும் போது அவர்களுக்கு வந்து மலிவான லேபர் சீப் லேபர் என்பது அவர்களுக்கு தேவைப்படுது அவர்களுடைய முதல் வந்து அதிகரிக்கணும் என்று சொல்லும் போது அவர்கள் பல வேலையில போறாங்க அதுல வந்து ஒன்னு முக்கியமானது வந்து பெண் உழைப்பாளிகள் அவர்களுக்கு தேவைப்படுறாங்க அந்த பெண் உழைப்பாளிகள் வந்து நம்ம ஆல்ரெடி நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆண் பெண் மேல கீழே பெண்கள் வந்து க என்ன சொல்றது குறைந்து மதிப்பிடுறதுங்கிற மாதிரி அவங்களுடைய வேலைகள் வேலைகளும் அவங்களுடைய வேலைக்கான மதிப்பு வந்து குறைந்து மதிப்பிடுவதற்கான தேவை அவர்களுக்கு பூர்த்தி ஆகுது இந்த மாதிரியான இதில் இருக்கிறதுனால ஸோ அதே போல வந்து முதலாளித்து நெருக்கடி அதே போல மிகப்பெரிய பல வகையிலான பெண் இயக்கங்கள் ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸ் என்பது வந்து பல நாடுகளில் உருவாகுதன் தேவையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமத்துவம் சார்ந்து ஒரு ஜனநாயகம் சார்ந்த ஒரு விவாதம் வந்து உருவாகுறத பாக்குறோம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பெண்கள் வந்து அறிவு தளத்துல என்று சொல்லி பார்த்தா நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டது என்ன குறிப்பா நீங்க வந்து இந்த விச்சஸ் கேள்விப்பட்டிருப்போம்ல அர என்ன விச்சிஸ்னா அவங்களை அதுல என்னன்னா பாத்தீங்கன்னா அறிவார்ந்த பெண்கள் தன்னுடைய வாதத்தின் மூலமாக விஷயங்களை வந்து புரிய வைப்பது மனமாற்றத்தை கொண்டு வருவது அறிவியல் ரீதியா சில விஷயங்கள் பண்ணுவது எல்லாமே அவர்களை பாத்தீங்கன்னா வந்து அறிவாளிகளாக அவங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சோ அதனால என்ன ஆகும் சொல்லிச்சா அவர்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்களை வந்து அஹ் விச்சஸ் ஆக ஒரு ஈவில் ஆக ஒரு ஒரு பேட் விமனாக போர்ட்ரே பண்ற விஷயங்கள் தான் இருக்கும் அறிவு தார்ந்த பெண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உருவா உருவாக்கல் தான் இருந்துச்சு இப்ப இந்த மாதிரியான தேவை பெண்களுடைய தே பெண்கள் வந்து இந்த மாதிரி உழைப்பாளிகளாக பொது தளங்களுக்கு வருவதற்குடைய தேவை ஆகும் போதுதான் நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாகவும் சரி பிலோசாபிக்கலி பல விவாதங்கள் உருவாகுது அதுல பெண் கல்வி சம்பந்தமான விவாதங்கள் வந்து தொடங்கறதையும் நம்ம பாக்குறோம் அதுக்கு முன்னாடி பெண்களை வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள் பெருசாக பெண்களுக்கு கல்வி என்ற விவாதங்கள் இருப்பது கிடையாது இப்போ முதல் முல்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம அந்த தத்துவம் சார்ந்து பேசும்போது எல்லாருமே டக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வரி ஆல் மென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குல்ல எல்லோ எல்லா ஆண்களும் சமம் அதுதான் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல பண்ணும்போது நம்ம தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணாம நம்ம எப்படி பண்ணுவோம்னா எல்லோருமே சமம்ங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அங்கே சொல்லப்பட்ட விஷயம்னா ஆல் மென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பிலாசாபிக்கலி ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு ஜனநாயக தத்துவத்தை நோக்கி போவதற்கான விவாதங்கள்ல உருவாகுது இந்த வந்து என்னன்னா பல விவாதங்கள் வருது ஆல் மெண்ணுனா நீங்க என்ன சொல்றீங்க எல்லா ஆண்களுமே சமமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எல்லா ஆண்களுமே சமம்னா அவங்க சொல்லப்பட்டவங்க வந்து வயிட் மெயில் ஒரு வெள்ளை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆண் சமம்ங்கிறது அவங்க இருந்து வந்திருக்கு ஆனா நான் அது அதை தாண்டி வந்து எல்லா ஆண்கள் ஆண்களுமே சமம்னா அப்ப கருப்பின ஆண்கள் சமமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது அப்போ அங்கே வந்து ஸ்லேவரி என்பது அதுக்குள்ள ஒரு சமூக அமைப்பாக இருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதைத்தான் பெண்கள் முதல் முதல்ல அவங்க எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எடுக்கிறாங்க அப்போ எல்லோருமே சமம் என்று வரும்போது பெண்களும் சமம் தானே அப்ப ஒரு ஜனநாயகம் என்ற ஒரு கருத்தில் வந்து முன்னுக்கு வருது பல நாடுகள் வந்து ஜனநாயக நாடு அப்படிங்கிறதுக்குள்ள வரும்போது இப்போ ஜனநாயகம் என்றால் என்ன சமமான வாய்ப்பு சமத்துவம் சமத்துவம் என்பது ஈக்குவாலிட்டி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி என்பது சமம் என்று சொல்லும் போது ஏன் வந்து பெண்களுக்கு வந்து பல விஷயங்கள சமத்துவம் இல்லை அது பல தளங்கள்ல இருக்கு அதாவது வந்து ஓட்டுரிமையா இருக்கட்டும் சொத்துரிமையா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் இந்த பல தளங்கள பெண்கள் வந்து கேள்விக்கா கேள்விக்கை காரணிக்க நம்ம பார்க்கறோம் அல்ல கல்வி சார்ந்து பெண்கள் வந்து மிகப்பெரிய விவாதங்களை நடத்துறதை நம்ம பார்க்கிறோம் பல முக்கியமான போராட்டங்கள் வந்து வரதை நம்ம பார்க்கிறோம் இந்த வரலாறு பெண் கல்வி என்ற வரலாறை நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி பார்த்தா கூட அஹ் அது வந்து இப்ப இந்தியாவில கூட நம்ம வந்து நம்ம ஒரு புத்தகம் படிச்சோம் அம்பேத்கர் புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா அப்படிங்கிற ஒரு புத்தகம் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து மடத்துல வந்து சேரணும் அப்படின்னு சொல்லும் கூட அது குறிப்பாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து புத்தர் அவர்களுடைய மனைவியும் சரி அவருடைய தாயாரும் சரி அவர்களோட இருந்து பல பெண்கள் பனிப்பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அந்த இளவரசியா இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து அந்த மடத்துல போய் நாங்க இணையறதுக்காக வந்துட்டாங்க எல்லாருமே வந்துட்டு வெளியில நிக்கிறாங்க ஆனா நான் புத்தர் வந்து அதை அனுமதிக்கல அதை எப்படி என்னால ஏத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கும்போது அந்த அம்பேத்கர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட சாப்டரே எதிர்பாரல வந்து அவருடைய சிஷ்யர் ஆனந்தா ஆனந்தா புத்தாவுடைய முக்கியமான சிஷியர் ஆனந்தா அவருக்கும் புத்தாவுக்கும் இடையே ஒரு நீண்ட ஒரு விவாதம் நடக்குது பெண் ஏன் நம்ம வந்து அலோவ் பண்ணணும் ஏன் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சோ அந்த விவாதத்தின் முடிவுல நீங்க பாத்தீங்கன்னா புத்தருடைய சிஷ்யர் ஆனந்தர் தான் வந்து அந்த அதுக்கான விவாதங்களை நடத்துகிறார் என்பது வந்து நம்ம நாட்டு வரலாறுகளே சில இது மாதிரி பல குறிப்புகள் இருக்கு நமக்கு எப்படி வந்து பெண்களை வந்து மடம் வென்று வரும்போது அது அறிவு சார்ந்த தளமாகவும் அப்போ பார்க்கப்பட்டுச்சு என்பதுதான் அதை தாண்டி இது போல வந்து வரலாறுல பெண் கல்வி சம்பந்தமாக நாம் பார்க்கும்போது அஹ் அந்த விவாதங்களுடைய கேள்விகள் எல்லாம் இப்ப நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படி அதை எடுத்துக்கிறது என்பதே தெரியல பட் அதுதான் நம்மளுடைய வரலாறாக இருந்திருக்கு அதுல இருந்தா நம்ம வந்து பயணித்து வந்திருக்கிறோம் என்பதுதான் அந்த வரலாறு கட்டாயம் நமக்கு தெரியணும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமா அப்படின்னு ஒரு கேள்வி எப்படி ஆண்களுக்கு சமமாக இருக்க முடியும் அது ஈக்குவல் டு மென் ஆஹ் கேன் தே திங்க் அவங்களால சிந்திக்க முடியுமா அவங்களால முடிவு எடுக்க முடியுமா அதாவது ஓட்டுரிமை கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் முதல்ல கிடைக்கல திருமணமான பெண்களுக்கு தான் ஓட்டுரிமை முதல்ல வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கொடுத்தாங்க ஏன் சொல்லுச்சுன்னா கணவர் சொல்லி வந்துருவார்ல யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு திருமணமான பெண்களுக்கு இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி ஒரு சொத்து சொத்து கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் இல்லை சோ இந்த மாதிரியான அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அஹ் கல்வியில வந்து பெண்களை வந்து இப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஒரு மனிதராக ஒரு அடிப்படை மனுஷியாக பெண்களை புரிந்து கொள்ளவே இல்லை அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அஹ் அது வந்து தான் முதல்ல மனிதர்கள் தான் முதல்ல அதுக்கப்புறம்தான் அடுத்துதான் வந்து நம்மளுடைய பாலினம் என்பது நம்முடைய அது நம்முடைய தேர்வாக வருது ஆனால் வந்து அந்த முதல் கட்டமாகவே இன்னும் கூட பெண்கள் முழுமையாக ஒரு மனிதராக இருப்பதற்கான போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பங்காக தான் அந்த கல்வியை நம்ம பார்க்கணும் அப்போ பெண் கல்வி சம்பந்தமா பேசும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் கூட விவாதிக்கப்பட்டது என்பதுதான் இதெல்லாம் பண்ணி சரி ஓகே அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கலாம் என்று சொல்லி வரும்போது என்ன கல்வி கொடுக்கலாம் இப்ப அவங்க வந்து சமம் இல்ல அவங்க வந்து நம்ம இந்த மாதிரியான புரிதலோட சமூக புரிதல் இப்ப என்ன கல்வி கொடுக்கலாம் ஆஹ் அவங்களுக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட் அந்த தேவைக்கேத்த மாதிரிதான் கல்வி கொடுக்கணும் சரி இவங்களுக்கு என்ன தேவை இது வந்து இந்த கல்வி கூட ஆரம்ப காலத்துல எல்லா பெண்களுக்கும் போய் சேரல அது உயர் வகுப்பை சார்ந்தவர்களோ இல்லாட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பான பெண்களுக்கு தான் இந்த கல்வி கூட போய் சேர்ந்துச்சு என்ன கல்வி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ஆஹ் அதாவது வந்து ஒரு கணவர் வந்து வேலையில இருக்காரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த வேலையில ஏதாச்சும் மேனேஜ்மெண்ட் அவருக்கு அவருக்கு சாதகமாக என்ன மாதிரியான வேலைகள் இவங்க செய்ய முடியும் அப்படிங்கிறதை பார்த்து கல்வி அதே இந்த வெஸ்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல டேபிள் எப்படி செட் பண்ணணும் பிளேட் எப்படி வைக்கணும் ஒரு டேபிள்ல வந்து ஆண்கள் எங்க உட்கார வைக்கணும் பெண்கள் எங்க உட்கார வைக்கணும் ஒரு வெளியில இருந்து ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்களை எங்க இதெல்லாம் கல்வியா பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது உடையிலிருந்து என்ன மாதிரி மொழிகள் பேசணும் எப்படி ஒருத்தர் யார்கிட்ட எப்படி பேசணும் நம்ம நாட்டில் வந்து பெண் கல்வி சம்பந்தமாக விவாதங்கள் வந்திருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் சிலபஸ் அந்த மாதிரி சிலபஸ்ல நம்ம சிலபஸ் இருக்கிற பிலாசபி ஆஃப் எஜுகேஷன் சாப்டர்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பெண்களுக்கு என்ன மாதிரியான கல்வி என்கிற சாப்டர்ஸ்ல நம்ம படிக்கும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பெண்களுக்கு வந்து டெய்லரிங் சமையல் வீட்டு பராமரிப்பு அப்புறம் மொழி பாடங்கள் சில சொல்லி தரலாம் அதே போல வந்து மேக்ஸ்மே பாத்தீங்கன்னா குடும்ப பராமரிப்பு சில பேசிக் கணக்குகள் போடுவதற்கான அந்த அடிஷன் அப்ட்ராக்ஷன் அந்த விஷயங்கள் தெரிஞ்சால் போதும் பெண்களுக்கு என்ன தேவை என்பது பெண்கள் முடிவு பண்ணலை இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த உரையாடல் எல்லாமே வந்து ஆதிக்க வகுப்பு ஆதிக்க சாதியில் இருக்க ஆண்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்றாங்க அப்போ பெண்களுக்கு வந்து கல்வி என்ன மாதிரி கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஏன் கொடுக்கலான்னு ஆரம்பிச்சு சரி கொடுக்கலாம் பிளஸ் என்ன கொடுக்கலான்னு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க ஒரு பேசிக் மேக்ஸ் சயின்ஸ் தான் அது போக நீங்க பாத்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ் தான் ஃபுல்லும் அப்படிங்கிற விஷயங்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்ப வரைக்கும் பெண்கள் வந்து சயின்ஸா இருக்கட்டும் டெக்னாலஜியா இருக்கட்டும் என்ஜினியரிங்கா இருக்கட்டும் கணக்கு மேக்ஸ் இது போன்ற தளங்கள்ல பெண்களுடைய சதவீதம் இன்னுமே வந்து தொடர்ந்து கம்மியாக இருப்பதற்கு அப்ப நம்ம செட் பண்ண ரெக்கார்டு இப்ப இதை உடைக்கணும்ல இப்போ இந்த மாதிரி உடைக்கிற தான் வந்து கல்வி கொள்கைகள் என்பது செய்யணும் நம்ம அது என்ன மாதிரி இருக்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம் அந்த அந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு பெண்களுக்கு வந்து கல்வி என்பது ஆரம்பிக்குது இந்தியாவில நீங்க கூட பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு வருஷம் பெண்களுக்கு கல்வி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா முதல் பள்ளி அதுவுமே வந்து அஹ் சாதாரண வர்களால் ஆரம்பிக்கப்படல ஒரு சரியான சமூக மாற்றத்துக்கான சிந்தனை உடைய இந்த சமூகத்தை சரியாக புரிந்து கொண்ட இந்த சமூகம் வந்து ஒரு சாதிய சமூகமாக இருக்கிறது இந்த சமூகத்துல வந்து வர்க்கம் என்பது இருக்குது இந்த சமூகத்துல வந்து ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கிறது பெண்ணடிமைத்தனம் என்று இருக்கு புரிந்து கொண்ட வந்து பூலே அவர்களும் அவர்களுடைய இணைய இணையர் வந்து சாவித்ரி பாய் பூலே அவர்களும் இணைந்துதான் பெண்களுக்கு கல்வி என்று கொண்டு வரணும் அப்படிங்கிற முதல் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் தோழர்களே ஆகுது நூத்தி ஐம்பது வருஷம் கூட ஆகல ஐ திங்க் ஒன் பிப்டி இயர்ஸ் தான் இருக்கும் ஆரம்பிச்சு இதுதான் வந்து முதல் பள்ளிக்கூடம் என்பது அதுமே எல்லாருக்குமே போய் சேர்ந்துச்சா பள்ளிக்கூடம் என்பது ஆரம்பிக்கப்படுது அதுக்கப்புறம் வந்து முதல் காலேஜ் என்பதும் பாத்தீங்கன்னா அதே போல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி தான் வெஸ்ட் பெங்கால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து காலேஜா ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் இதுவுமே அங்கொன்று இங்கொன்றாக இருக்கிறது அங்கேயும் போய் யார் கல்வி கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு எல்லா பெண்களுக்கும் இருந்துச்சு பெண் என்ற அடையாளம் வந்து பெண் என்றாலே ஒடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் நம்ம நமக்கு தெரியும் நம்ம வளரல ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம் பட் அதுலேயுமே கூட வந்து பெண்கள் எல்லாருமே ஒரே அடையாளத்தில் இருக்கிறோம் அவர்களுக்குள்ளேயும் வந்து சாதிய அடையாளங்கள் என்பது இருக்குது வர்க்க அடையாளம் என்பது இருக்குது பல அடையாளங்களுக்குள்ள இருக்க ஒயிட் விமன் பிளாக் உமன் போன்ற பல ரேஸ் அடையாளங்களும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பட் இதுவாக இது நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு இன்டர்செக்ஷன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண் வந்து முழுமையாக பெண்ணாகவும் இருக்க முடியாது முழுமையாக அவருடைய சாதியிலையும் வாழ முடியாது முழுமையாக சமூகத்துல ஒரு ஐடென்டிட்டி இல்லாத ஒரு இன்டர்செக்ஷனல் ஐடென்டிட்டியோடய வாழ வேண்டிய ஒரு இதா இருக்கும் அந்த இன்டர்செக்ஷன் அந்த அந்த இன்டர்செக்ஷனல் ஐடென்டிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சு அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்குல்ல வாய்ப்புகளும் அதே போல என்ன மாதிரியான அவருடைய அவருடைய சமூக அடையாளமோ அந்த சமூக அடையாளத்துக்கு ஏத்த மாதிரியான வாய்ப்புகளும் அவர்களுக்கு செட் பண்ணி தரப்படுற விஷயத்தான் நம்ம பார்க்கிறோம் ஒரு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடிதான் பெண்களுடைய பள்ளிக்கூடமோ என்பது ஆரம்பிக்கப்படுது என்பதும் அதை தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கல்வி என்பது ரொம்ப மிகப்பெரிய போராட்டமாக பலத்தட்ட பல மட்டங்கள்ல போராட்டங்களாக வடிக்குது பல கல்விக் கொள்கையில வந்து இந்த இது வந்து உள்ளக்குள்ள வந்து பெண் கல்வியினுடைய தேவையை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ இப்போ ஓரளவுக்கு வந்து பெண்களுடைய கல்வி என்பது ரீச் ஆயிருக்கு இப்போ கூட பல முற்போக்குவாதிகள் அஹ் புரட்சியாளர்கள்லாம் நிறைய பேர் பேசும்போது கூட பெண்ணுக்கு ஏன் கல்வி தர வேண்டும் இப்ப இந்த ல கூட நிறைய பேர் சொன்னாங்க பெண்ணுக்கு ஏன் கல்வி தர வேண்டும் ஒரு ஆண்க்கு கல்வி கற்றால் அது அவனோடு முடிகிறது ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்றால் குடும்பத்துக்கே கல்வி கொடுத்த மாதிரி உன்னா அந்த சிந்தனையில்தான் தோழர் இருக்கு அது வந்து நம்ம தாண்டி வந்து அது எப்பயோ சொன்ன விஷயங்கள் ஏன்னா பெண்கள் குடும்பம் சார்ந்து மட்டுமே அவர்களை பார்க்கும்போது சொன்ன ஒரு கருத்திலே மட்டுமே திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லி கொண்டு இருக்கோம் பெண்களை ஒரு இண்டிவிஜுவலாக அவளை வந்து ஒரு 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 இண்டிவிஜுவல் மனுஷியாக அவர்களால் நிறைய விஷயங்களே ஒரு தனித்துவமான ஒரு பர்சனாக பண்ண முடியும் அவரை பார்க்க முடியும் என்ற கருத்தியலே நமக்கு வந்து வர பெண்களுக்கு வந்து நீ கல்வி குடிச்சீங்கன்னா காலேஜ் வரைக்கும் பண்ணீங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுல குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கணும் இப்ப அவர்கள் வந்து ஒரு ஒரு சீரியஸான ஒரு என்டிட்டியாக குழந்தை வளர்ப்பு முக்கியம்தான் நான் அதுல மாற்று கருத்து இல்ல குழந்தை வளர்ப்பு முக்கியமான அந்த குழந்தை வளர்ப்பு எல்லோருமே செய்யணும்ல அதை வந்து ஒருத்தவங்க தலையில கட்டுறதா நம்ம கேள்விக்குள்ளாக்குறோம் இப்ப வந்து ஆண்கள் கல்வி கொடுத்தா ஏன் அவங்க வீட்டுல குழந்தைகள் படிக்க வைக்க முடியாதா ஏன் அவர் ஒரு ரெண்டு வ ரெண்டு முயற்சி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் வீட்டுல பசங்களுக்கு சொல்லி தர முடியாதா குழந்தைகளுக்கு சொல்லி தர முடியாதா அப்போ அந்த சிந்தனை என்பது இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்தியலை நம்ம வந்து கேள்வி கேள் ஒரு தேவை இருக்கிறது என்பதுதான் இப்ப சமீபமாக இப்ப நம்ம இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு வரலாறு என்பது இந்த மாதிரியான சூழ்நிலைதான் வந்து பெண்களுடைய கல்வி என்பது மெதுவாக அதாவது எப்படி சொல்றது ஒரு ஸ்னெயில் போல ரொம்ப கஷ்டமா நகர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கு கடந்த இருபது வருடங்கள் என்பது பார்த்தோம் ஓரளவுக்கு ஒரு 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 புதிய முன்னேற்றம் என்பது பெண் கல்வியில மறுக்க முடியாது கடந்த இருபது வருடங்கள்ல தான் அந்த விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது இதையுமே நீங்க இந்தியாவில நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுச்சா தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சுமே வந்து அஹ் பெண் கல்வி எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு கேரளா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வந்து பெண் போயிருச்சுன்னு போயிடுச்சு சொல்ல முடியாது நீங்க கல்வி என்று பார்க்கும்போது இந்தியாவில எவ்வளவு பெரிய வேறுபாடுகள் இருக்குது தோழர்களே நீங்க இந்த பீமாரா ஸ்டேட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம சிந்தி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்போவுமே பார்த்தீங்கன்னா பீகாரா இருக்கட்டும் ராஜஸ்தானா இருக்கட்டும் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா இன்னும் போன்ற மா மாநிலங்கள்ல ஒண்ணுமே முழுமையாக பெண்கள் வந்து கல்வி அதாவது ஸ்கூல்ல போய் சேர்த்தலாம் அப்படிங்கிறதே வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்குள்ளான ஒரு விஷயம் அந்த விவாதத்துல வென்றடைகிறது வேண்டாங்கிறது விவாதம் ஒன்று நடக்கும் போது அது வந்து ஒரு 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 பாசிட்டிவா ஒரு முற்போக்கு தளங்களை நகர்த்தணும் இல்லை அப்படி இல்லாம இன்னும் ஒரு மிகப்பெரிய போராட்டமாகத்தான் ஆஹ் இருக்கு என்பது நம்ம பார்ப்போம் வந்து பெண் கல்வி என்று இந்தியாவிலேயே பல வேறுபாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இந்த ஆல் இண்டியா டேட்டான்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன சொல்றோம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார்ட்டி பர்சன்ட் ஆயிடுச்சு பிப்டி பர்சன்ட் ஆயிடுச்சு என்று சொல்லும்போது நீங்க பிரித்து அதை பார்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரித்து பார்க்கும்போது பிரச்சனை எங்கன்னு இப்போ தமிழ்நாட்டுல கூட நம்ம பாக்குறோம் இப்ப தமிழ்நாட்டுல கூட நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நகர்ப்புறங்கள்ல பெண்களுடைய இது பாத்தீங்கன்னா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ராமநாடு விருதுநகர் அந்த மாதிரி இடங்கள்லயோ இல்லாட்டி வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நீங்க வந்து கொஞ்சம் வந்து கோயம்புத்தூர் தாண்டி பொள்ளாச்சி போன்று மிட் திண்டுக்கல் போன்று ஈரோடு அந்த மாதிரி மாவட்டங்களுடைய பெரு அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போய் பார்த்தீங்களோ இல்லாட்டி வந்து நார்தன் டிஸ்டிக் திருவண்ணாம இந்த மாதிரி இடங்களை நீங்க போய் பார்த்தாலும் மிகப்பெரிய வேறுபாடு வந்து பெண் கல்விக்கு இருக்கு இப்ப நீங்க இந்த ஆல் இண்டியா டேட்டா டேட்டாஸை வச்சு நம்ம வந்து கருத்தியல் ரீதியாக வாதிக்க முடியாது தேவைதான் கட்டாயம் தேவை பட் நம்ம கருத்தியல் ரீதியாக பெண் கல்வியோட முக்கியத்துவம் தரும்போது இதை வச்சு என்ன பண்ணுவாங்க டேட்டா விளையாடுற விஷயங்கள் வார்த்தை ஜாலங்கள்லாம் இந்த என்பில வந்து ரொம்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரொம்ப அருமையாக வந்திருக்கு அதனால தான் பல எழுத்தாளர்கள் எழுதும் போது அந்த வார்த்தை ஜாலங்கள் வைத்து அங்கே என்பி வந்து நம்ம வந்து நம்பிவிட முடியாது என்பதை நம்ம வந்து முக்கியமாக பார்க்க இது மட்டும் இல்லை இந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் பல பாலிசி டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொண்டு வராங்க அதில் அனைத்துமே நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக எந்த கருத்தியல் தளம் இல்லாமல் நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் நீங்க போய் அதை வாசிக்கிறீங்கன்னு சொல்லிச்சா அந்த வார்த்தை ஜாலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டெமோக்ராட்டிக்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் சோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதே போல அந்த முழு முதல் மு முதல் தலைமுறை கல்வி என்பது திரும்ப திரும்ப பல இடங்கள்ல பேசப்படுது பல இடங்கள் இப்ப வந்து சமூக நீதி சார்ந்து பேசும்போது முதல் தலைமுறை கல்வி முதல் தலைமுறை கல்வினா என்ன அவங்க வீட்டுல தாத்தா படிச்சா கல்வியா பாட்டி படிச்சா கல்வியா இப்ப எங்க தாத்தா வந்து அஞ்சு தலைமுறைக்கு மேல படிச்சிருக்காரு அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் காலேஜ் படிக்கிறேன் இப்ப நான் முதல் தலைமுறை கல்வியா நான் அஞ்சாவது தலைமுறை கல்வியா நீங்க அந்த நம்ம புரிஞ்சுக்கும் போதே வந்து என்ன மாதிரியான ஒரு ஜெண்டர் கேப் அதாவது நான் இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சு கொள்வதுல கூட நம்ம வந்து ஒரு பாலின ஒரு பயஸ்ட் பாலின பயஸ்ட் கருத்தியலோட தான் பிரச்சனைகளை புரிந்து கொள்வோம் இப்ப நம்ம வந்து முதல் தலைமுறை கல்வி சம்பந்தமா சீரியஸா நம்ம பேசணும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் முதல் தலைமுறை கல்வியே பிரச்சனைக்குள்ளாகிற ஒரு விஷயமாக இருக்கு இன்னும் பெண்கள் முதல் தலைமுறை கூட கல்வி கற்க வரலங்க அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த விஷயங்கள் நம்ம வந்து எத்தனை பெண்கள் வராங்க இது வந்து அதிக வர்க்கத்துல இருந்து நீங்க நீங்க கூட பாத்தீங்கன்னா ஆண் பெண்களுக்கு அந்த வே வேறுபாடு இருக்குதான் செய்யும் இப்பதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடந்த இருபது வருடங்கள் தான் அதிகப்படியாக பெண்கள் காலேஜ தொடக்கான வாய்ப்பு ஏற்படுது அப்படிங்கறத பார்க்கிறோம் அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு வந்து சமூகம் சார்ந்து மட்டும் இல்ல அந்த ஒரு அந்த பெண் தனி தனித்துவமாக ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை வந்து அந்த பெண் வந்து போட வேண்டியதா இருக்கு குடும்பத்தை அப்பா அம்மா மட்டும் இல்ல அவள் அவள் சார்ந்த குடும்பத்தை மட்டும் இல்ல அவள் சார்ந்த ஊரை அந்த அந்த பொண்ணு கன்வின்ஸ் பண்ணாதான் அவ ஹையர் எஜுகேஷனுக்கு பக்கத்து இருக்கிற காலேஜுக்கோ இல்லாட்டி ஒரு யூனிவர்சிட்டிக்கோ போய் சேர முடியும் என்பதுதான் ஆஹ் சோ இந்த மாதிரி சூழ்நிலையில்தான் நம்ம வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னொரு சூழல் இன்னொரு விஷயங்களையும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த சோசியல் கேபிட்டல் என்று சொல்லுவாங்க இப்ப வந்து ஜெரோம் அவர்கள் கூட பேராசிரியர் ஜெரோம் அவர்கள் பேசும்போது இந்த வந்து சுத்தி வைத்து அவர் பேசினார் அடுத்து என்ன படிக்கலாம் ஏன் படிக்கணும் அஹ் படிக்கும் போது நான் என்ன என்ன என்னுடைய விஷன் என்னவா இருக்கு என்னோட எய்ம் என்னவா இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குல்ல பெண்களுக்கு எப்பவுமே வந்து நீங்க வந்து பெண்களுக்கு எது பிரதானமாக சொல்லப்படுது தாய்மை எப்போ ஒரு பெண் வந்து கம்ப்ளீட் ஆகிறான் முழுமை அடையிறது வந்து தாய்மையா முழுமை அடையாமல் வந்து அவர் குழந்தை பெறாமல் இருக்கிறாளோ அல்ல வந்து அரை அரை பெண்ணா இருப்பாள் கால் பெண்ணா இருப்பாள் என்ன இதுன்னு சொல்லி பட் அதுதான் வந்து திரும்ப திரும்ப பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது வாழ்க்கை கல்வியாக பள்ளிக்கூடங்கள்ல குழந்தை அஞ்சு தான் ஆரம்பிக்குது நம்ம வந்து பன்னெண்டாவதோட முடிச்சிடும் காலேஜ் முடிச்சிடும் அதுக்கப்புறமும் நம்ம வந்து தானே இருக்கிறோம் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதுவும் பெண் பிரதானமாக உன் வாழ்க்கையில நீ என்ன ஆகணும்னா நீ வந்து ஒரு தாய்மை அடையணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் இன்னும் கூட தொடர்ந்து நம்ம சமூகத்துல ஒரு ஆதிக்கம் மாற்று கருத்தியல் இருக்கு பட் ஒரு ஆதிக்கமாக இந்த கருத்தில் இருந்து கொண்டே இருக்கு ஒரு நல்ல தாய்மை தாயாக இருக்கணும் ஒரு நல்ல மனைவியாக இருக்கிட்டு ஒரு நல்ல தங்கையாக மகளாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த ரோல்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் ஜெண்டர் ரோல்ஸ் இதுதான் பாலின அஹ் கட்டமைப்புல உருவாகிற ஒரு விஷயம் அப்படி என்று சொல்லும் போது ஒரு ஒரு பெண் குழந்தைய வந்து படிக்கும் போது குறிப்பா வந்து வளர் இளம் பருவத்துல எல்லாருக்கும் வந்து என்ன படிக்கலாம் என்ன மாதிரி பண்ணலாங்கிறது யோசிக்கும் போது நீங்க ஒரு பெண் அதை வந்து அழகாக வந்து ஒரு படத்துல காமிப்பாங்க நம்ம தமிழ்ச்செல்வன் தொழில் எழுதின கதை தான் நீ என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது சிவில் சே சம்படி அப்படிங்கிறது அந்த பெண் குழந்தை சொல்லும் மற்ற மாணவர்கள்லாம் ஆண் குழந்தைகள் பாத்தீங்கன்னா பக்கத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஷனை சொல்லுவாங்க நான் வந்து இங்க வந்து ஊர்ல இருக்கிற வேலைகள் சம்பந்தமா சொல்லுவாங்க இது இது இல்ல இதுல நம்ம என்ன வந்து வர்க்கம் மட்டும் இல்லை இதுல வந்து பாலினம் சார்ந்த கருத்தியல் உருவாக்கலும் இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அப்ப இந்த சோசியல் கேபிட்டல் என்பது என்ன என்ன வாகனம் என்ன படிக்கணும் என்கிற ஒரு ஒரு அதாவது நான் வேலைக்கு போகணும் நான் வந்து உற்பத்தி சார்ந்த உறவுகள்ல வந்து இது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்து பெண்களுக்கு தரப்படுவதே இல்லை இது வந்து கல்வி பல் பள்ளிக்கூடங்களும் அது ஒரு நல்ல வாதியா ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா ஒரு நல்ல நண்பர்கள் கூட்டம் அமைச்சுட்டாருன்னு சொல்லிடுச்சுன்னா நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் தான் வருதே உள்ளே கூடங்கள்ல இந்த மாதிரியான கல்வி கொடுக்கப்படுதுன்னா இல்ல இப்ப இருக்கிற புதிய கல்விக் கொள்கை வந்திருக்குதும் அதுலயும் அது இல்லை என்பதுதான் அப்போ சோசியல் கேபிட்டல் போது எப்பவுமே பெண்களுக்கு மறுக்கப்படுற ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல நீ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணுமா வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை நீ அப்புறம் எதுக்கு படிக்கிற பொது பொதுவா ஒரு ட்ரெண்ட் நீங்க என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப வந்து சட்டங்கள் எல்லாம் போட்டாங்கல்ல பதினெட்டு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கறது அது ஓரளவுக்கு எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறது ஏன்னா அது வந்து ஒரு சமூக ஒரு ஒழுக்கமாக ஓரளவுக்கு சில இடங்கள்ல மாறுது அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க டிகிரி அனுப்பு கேர்ள்ஸ் காலேஜ் அனுப்பு ஒரு மூணு வருஷம் படிச்சுட்டு வரட்டு கல்யாணம் பண்ணலாம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அப்போ வந்து எஜுகேஷன் என்பது வேலைக்காக என்பது பார்க்கப்படல அது இது வந்து டேட்டால தெரியுது குறிப்பாக நீங்க நகர்ப்புறங்கள்ல படித்த பெண்கள் அதிகமாக இருக்காங்க அதிகமா படித்த பெண்கள் தான் கம்மியான வேலையில இருக்காங்க நீங்க வந்து இது வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய முரண்பாடு பெண் கல்வியும் பெண் வேலை சம்பந்தமாக நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுடைய டேட்டா நம்ம பார்த்தோம்னா மிகப்பெரிய முரண்பாடாக இருக்குது இன் விமென்ஸ் பெண்கள் வந்து வேலை வந்து நீங்க இந்தியல அஹ் அதாவது குறிப்பாக வந்து கடந்த இருபது வருஷங்கள் முப்பது வருஷங்கள் வடநா வெளிநாடுகளும் முப்பது வருஷங்கள்ல இருந்து அதோடைய மாற்றம் தீவிரமாக வந்துருச்சு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் என்பது இருக்கு இல்லையா வில நாடுகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இந்தியாவில் நீங்க பார்த்தது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முருகமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபெமினைசேஷன் ஆஃப் லேபர் என்று கூட சொல்லுவாங்க வேலையே வந்து பெண்ணியமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறுது அதிகப்படியான பெண்கள் வேலைக்கு வராங்க என்கிற ஒரு விஷயம் அது வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு அஹ் அறிகுறி என்பது வெளிநாடுகள்ல பார்க்கப்படுது ஆனா இந்தியாவில நீங்க பார்த்தா இந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் குறைந்து கொண்டே வருது ஃபெமினைசேஷன் ஆஃப் லேபர் இந்தியாவில இல்ல வேற மாதிரியான வேலைகள்ல தான் பெண்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க அப்போ எஜுகேஷன் ஒரு கல்வி என்பது பெண்களை என்ன செய்யுது என்று நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம சமூகத்தில் பெண்களை படிக்க வைத்துட்டு என்ன செய்யறாங்க என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம்ம வந்து கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா டேட்டாஸ் நம்ம ரொம்ப கிளியரா சொல்றாங்க எஜுகேஷன் எஜுகேட்டட் விமன்க்கும் வேலைக்கு போறதும் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் கீழே போற மாதிரியான விஷயம் தான் இருக்கு என்ன பிரதான காரணம் என்று சொல்லி பார்த்தால் முன்ன சொன்ன மாதிரி பெண்கள் வந்து அவர்கள் கல்வி நிலையங்களுக்குள் உள்ள கொண்டு வந்திருக்குமே உள்ளிய ஆனா பெண்கள் மேல இருக்கிற பார்வை பெண்கள் அடுத்து படித்து முடிச்சுட்டு என்ன செய்யலாம் என்பதற்கான விவாதங்கள் அவர்களுக்குள்ளேயும் சரி குடும்பங்களையும் சரி சமூகத்திலையும் சரி இன்னும் சீரியஸாக நடத்தப்படல இந்த சூழ்நிலையில தான் நம்மளுடைய புதிய கல்வி கொள்கை என்பது வருது இதே போல நம்ம நான் உலகம் என்பது ஜெண்டர் கட்டமைப்புல மட்டும் இல்ல அந்த வாழ்வியலையும் நம்மளுடைய யதார்த்த ஒவ்வொரு நாள் வாழ்கிறதுலையும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லும் பெண்களுக்கு பிரத்யேகமான பிரச்சனைகள் என்பதும் இருக்கத நம்ம பார்க்கிறோம் அஹ் அவனுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக ஒரு ஒரு பெண் வந்து பள்ளிக்கூடம் வந்து எஜுகேஷன் சம்பந்தமாதிரி பாக்கலாமே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறதோ இல்லாட்டி உயர்கல்விக்கு போறதோ இல்லாட்டி ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு பெண் போகும்போது அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த கல்விக் கொள்கை என்பது திரும்பவும் இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்கள்ல முக்கியமாக சுகந்தத்தோடு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அருகாமை பள்ளிகள் என்பது எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயமாக இருக்கு அந்த மொபிலிட்டி டிஸ்டன்ஸ் அது வந்து பக்கத்திலே இருக்கும்போது இது வந்து சமூக அமைப்பு குழுக்கள்ல வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட அதிகமாக பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு டைமென்ஷனாக இருக்கு என்பதுதான் நம்ம நாட்டுல வந்து ஒரு லட்சத்துக்கும் மேலான பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அருகாமை பள்ளிகள் எந்த அளவுக்கு வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல கூட நம்மளுடைய பாலிசிலேயே ஏழு கிலோமீட்டர் போகணும் நம்ம ஹையர் எஜுகேஷனுக்கு அதனாலேயே நீங்க பாத்தீங்கன்னா பத்தாவது படிச்சதுக்கு அப்புறம் பெண்கள் அனுப்பது மிகப்பெரிய கேள்வியாக கேள்விக்குள்ளாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கு சோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளோட தான் அவங்க பெண்ணுடைய வாழ்க்கை என்பது இருக்கு இப்ப இந்த டே மீல் ஸ்கீம் சம்பந்தமாக அது வந்து எந்த அளவுக்கு உடைப்படுதோ அவங்க அதை எப்படி வந்து ப்ராஃபிட்டாக அதை வந்து ஒரு வேற மாதிரி மாத்த போறாங்க அப்படிங்கிற திட்டத்துக்குள்ளேயும் போறத நம்ம பார்க்கிறோம் அதோடைய அதை அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டிலேயே பல வகையில பண்ணிருக்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் இந்த மிட் டே மீல் ஸ்கீமும் உணவும் வீடு வீடு சம்பந்தமாக கட்டாயம் பேசணும் முட்டையெல்லாம் பெண்கள் ஸ்கூலுக்கு வந்துதான் சாப்பிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் வறுமையினால் கிடைக்கல என்பது வேற பாலின சமத்துவமின்மையினால் கிடைக்கல என்பது வேற ஒரு முட்டை இருக்குன்னா அது யாருக்கு போய் சேரும் நான் நிறைய பெண்கள் கிட்ட வகுப்புகள் கேட்கும் போது நான் சொல்லுவேன் வீட்டுல வந்து முட்டை இருக்குன்னா அந்த முட்டை யாருக்கு போய் சேரும்னா அண்ணாக்கு கொடுப்பாங்க ஓகே ஈரல்லாம் ஒரு கறியில வந்து கறியே கம்மியா தான் நம்ம வாங்குவோம் கறியில வந்து ஈரல் வந்து யாருக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இல்லாட்டி ஒரு ரெண்டு பீஸ் ரொம்ப சாதாரணமா நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் கறி போடும்போது ஒரு ரெண்டு பீஸ் அதிகமா யாருக்கு விழுவும்னா அண்ணாக்கு விழுவும் இது வந்து பாத்தீங்கன்னா உணவு முறையில கூட நம்ம அதாவது குடும்பங்கள்ல வந்து பெண்கள் அந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பேசும்போது எனக்கு பயங்கரமான மாற்று கருத்து இருக்கு ஏன்னா குடும்பங்கள் வந்து பெண்களை ரொம்ப அன்பாக நடத்துவது அதாவது ஓப்பன் டிஸ்கிரிமினேஷன் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி நடக்கும் அதாவது ஏற்ற தாழ்வு என்பது எல்லாருமே நீ என்ன இன்னொரு வீட்டுக்கு போறவ தானே இருந்து இப்பவே வீடுக்கு வீட்டு வேலை கத்துக்கோ அப்படிங்கறதுல இருந்து ஒவ்வொரு விஷயம் என் வீடு என் பையனுக்கு தான் அப்படிங்கிற டைலாக்ல இருந்து பல விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பனா நடக்கும் அந்த அந்த ஏற்ற தாழ்வு என்பது ரொம்ப சகஜமாக நார்மலைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே அது வந்து நம்ம குடும்பங்கள்ல இருக்கு நம்ம வந்து அதை மறுக்க முடியாது நம்ம அதை கேள்வி கேட்கவே மாட்டோம் அண்ணாவை சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டெடுத்துட்டு போய் வெய்யுமான்னு சொல்றது பாசமாக தான் பார்க்கப்படுவதே ஒல்லையே ஏன் அண்ணா அந்த வேலை செஞ்சா என்ன அப்படிங்கிறது அப்படிதான் இன் ஃபேமிலி நம்ம கேள்வி கேட்டதே இல்ல அப்போ மிட் டே மீல் ஸ்கீம் அங்க வந்து இது பண்றது முட்டை போடுவதாக இருக்கட்டும் பருப்பு உணவு சாப்பிடுவதாக இருக்கட்டும் காய்கறி என்பதாக இருக்கட்டும் பெண்களுடைய உடல் வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்பதுதான் இந்தியாவுல அதிகப்படியான ஒரு ஸ்டடியே இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டில வந்து ஒரு ஸ்டடிங்கிறது பண்ணிருக்காங்க இந்த மிடே மீன் ஸ்கில் உணவு அப்புறம் குழந்தைகளோட வளர்ச்சி ஹைட்ல இருந்து அவங்களுடைய வெயிட் அவங்க அனிமிக் சம்பந்தமான விஷயங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் எப்படி வந்து ஓரளவுக்கு வந்து மற்ற குழந்தைகளோட உடல் அளவுல உடல் அள உடல் வளர்ச்சி இருக்கும்போது மன வலிமை மன வளர்ச்சி என்பது கூடவே சேர்ந்து வரும் என்பது வித்தியாசப்படுது என்கிற ஸ்டடியே பண்ணியிருக்காங்க அப்படி என்று சொல்லும் போது இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கலாம் இது வந்து சூடான ஃபுட் போகுது என்று சொல்லலாம் இருக்கிற பெண்களுடைய அடிப்படையான ஹெல்த் உரிமை சார்ந்து ஒரு ஒரு நியூட்ரிஷன் சம்பந்தமான உரிமை சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மாறுதலை வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷங்களே நம்மளால பார்க்க முடியும் என்பதுதான் சோ இந்த மாதிரி ஒரு சமூக அமைப்பு அடிப்படையில் இருந்துதான் நம்ம இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு புதிய கல்விக் கொள்கையில ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதுல வந்து என்ன டைரக்டா நேரடியாக என்ன மாதிரி பெண்களுக்கு பாதிப்பு வருது என்பதை பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் சம்பந்தமாக பல பேர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க என்பதுதான் குழந்தைகள் வந்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா அவர்கள் வந்து கல்வி கற்கிற அந்த டைம்லேயே வந்து பக்கத்துல இருக்கிற கடைகள் இன்ஸ்டிடியூஷன் ஷாப்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் அது வந்து பல அது பல வகையில இருக்கலாம் அதுல வந்து அவர்கள் வந்து ட்ரைனிங்காக அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி அனுப்பப்படுவார்கள் என்று இருக்கிறது

அப்பதான் நம்ம சமூகத்தினுடைய மனசாட்சி அசையும் அப்புறம் ஒரு விவாதம் நடந்து இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நம்ம போகும் நீங்க பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸ் அந்த லாவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு ஏத்தமான ஒரு லாவே இல்லை இப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேலை தளங்கள் இருக்கு இல்லையா வேலை செய்கிற இடம் அதுவும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்கிற நேரமாக இருந்தால் அவர்களுக்கு அங்க வந்து ஒரு இன்டர்னல் கமிட்டி நீங்க போட்டுக்கலாம் அந்த இன்டெர்னல் கமிட்டில பெண் தலைவராக இருக்கணும் அதுல ஐம்பது பெர்சன்ட்க்கு மேல பெண்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு அதுவும் வந்து இந்த கம்பெனி வந்து பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை அங்க ஆட்கள் வேலை செய்தால் இப்ப ஒரு ஒரு இடத்துல போறோம் அது மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட்ல வந்து அதுக்கான தீர்வும் அவர்கள் வந்து குடுத்திருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்ப அரசாங்கம் என்ன சொல்லுது மாவட்ட அளவிலான ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி அமைச்சுக்கலாம் அதே அந்த மாவட்ட அளவிலான ஒரு கமிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லுச்சுன்னா ஜோனல் கமிட்டிஸ் நிறைய அமைச்சுப்பாங்க அந்த ஜோனல் கமிட்டிஸ் இருக்கிறவங்க வந்து அந்த ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைன்னை போய் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனால் செக்சுவல் அந்த கம்ப்ளைண்ட்ல கூட இந்த ஜோனல் கமிட்டி ஆபீசர் வந்து பெண்ணாக இருக்கணுங்கிறது இல்ல இப்ப நிறைய பேர் நீங்கள் நம்ம நாட்டுல முறைசாரா தொழிலாளர்கள் பெண்கள் இப்போ ஊர்ல ஜோனல் ஆபீசர் யாருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து அடையாளம் தெரியக்கூடாதுல அடையாளத்தை காப்பாற்றணும் அது ஒரு ஆணா இருக்காரு ஒரு பெண் வந்து எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அவங்கள ஐடென்டிட்டி இமிடியேட்டா வெளியில வந்துருதுல லாவே அப்படி இருக்கு அப்ப இந்த மாதிரியான லாலையே பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இப்ப செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் ஒர்க் அந்த ஒரு இடத்துல போகும்போது என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருக்கு அந்த பாதுகாப்பு சம்பந்தமாக நீ வந்து ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் நீங்க நூற்று கணக்கான பக்கங்களோட ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாக நீங்க கொண்டு வரணும் ஒகேஷனல் ட்ரைனிங்ல மானிட்டர் பண்ணுவாங்களா அவங்க போய் பண்ணும்போது இன்டர்ன்ஷிப் மானிட்டர் பண்ணுவாங்களா மானிட்டர் பண்றதுக்கு ஆள் இருக்கு அதுல போட்டிருக்கா எம்பி இல்ல இல்ல இப்ப பத்து பேர் பத்து இடங்கள்ல போய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன மாதிரியான பாதுகாப்பு வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் அதே போல சைல்டு சைல்ட் லேபர் ஆக்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா புதுசா அமன் பண்ணதுலன்னு நீங்க பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு டேஞ்சரஸா இருக்கிறத வந்து ஃபுல்லுமே அமன் பண்ணி பல விஷயங்களை வந்து இணைச்சிட்டாங்க அப்படி சொல்லும் போது குழந்தைகள் வந்து ஹோம் மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றது லாங்குவேஜ்ல அவங்க விளாடுற ஒரு பார்க்கும் ஹோம் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றது பெரிய பெரிய வீடுகள்ல வந்து வேலைக்கு செய்வது பணிப்பெண்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல டொமஸ்டிக் ஒர்க் இன் வெரி சொல்ல வே இப்ப அது அதுமே வந்துருச்சு ப்ரொஃபஷன் வந்துருச்சு சைல்டு டிராபிகிங் அதே போல வந்து ஹோம் பேஸ்ட் ஒர்க் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ தீப்பெட்டி தொழிற்சாலை இப்போ நீங்க விருதுநகர் மாவட்டத்துல நீங்க வந்து சாதாரணமா நீங்க போய் ஒரு விசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க தீப்பெட்டி தொழிற்சாலைகள்லாம் நிறையா இருக்கு சாதாரணப்பா நீங்க விசிட் பண்ணீங்கன்னா ஸ்கூல் டைமிங் போக ஸ்கூல் யூனிஃபார்மோடையே வந்து குழந்தைகள் வந்து அழகா டக் 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 டக்குன்னு தீப்பெட்டி போட்டு பண்ற வேலைகளை பண்ணுவாங்க அந்த வேலையை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது ஸ்கூல் டைமிங் போக நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுவாங்க இந்த இந்த மாதிரி யதார்த்தம்லாம் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒகேஷனல் ட்ரைனிங் என்று கொண்டு வருவதன் மூலமாக நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லினா கட்டாயமாக அவர்கள் வந்து ஒரு சமூகத்துல வந்து எல்லாருமே வந்து சமமான வேலைவாய்ப்புக்குள்ள போக வேண்டாம் அப்படிங்கிற பின்புலத்துல இருந்தா இந்த மாதிரியான சஜஷன்ஸே இந்த மாதிரியான விஷயங்கள் வருது என்பது ரொம்ப தெளிவாக தெரியுது என்பதுதான் ரி ஸ்கூல்ல விஷயம் சொல்லி வயசு குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல வந்து லோக்கல் ட்ரெய்னர் ஒருத்தர் வருவாராம் வந்து அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லி தருவாங்களாம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு குழந்தைகளுக்கு ஆடல் பாடல் எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்கற கல்வி நிலையங்கள்ல எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அதுதான் முக்கியமான வேலை அவங்க அதுதான் செய்வாங்க இவங்களுக்கு வந்து வந்து யாரை கொண்டு வருவாங்க அங்க வந்து ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து வெளியில வரணும் அப்ப வந்து நீ வந்து அது அதுல வந்து நீங்க ஜெண்டர் பாக்குறீங்களா பெண்கள் வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அந்த 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 மாதிரி நான் குழந்தைகள் ட்ரெயின் பண்ணும்போது வரும் உங்களுடைய கிரைடீரியா என்ன அது என்பியில நமக்கு இல்லை எனிபடி கேன் கம் ஒரு குழந்த ஒரு ஒரு குழந்தைகள் கிட்ட ஆக்சஸ் ஃப்ரீயா குடுக்குறீங்களா யாருன்னே தெரியாதே அவர் டீச்சரா இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நம்ம அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் அவருங்க வேலை செய்யும் போது அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும் பிரச்சனைகள் வரும் சொல்லுமா அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையே திடீர்னு ஒருத்தர் வருவாரு வந்து ஒரு புதிய ட்ரைனிங் வந்து சில்ட்ரன் நீங்க வந்து சாதி சம்பந்தமா ஒரு ஒரு கமெண்ட் குடுத்துட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு இந்த கமெண்ட் வந்து சாதி சம்பந்தமா கொடுத்தாருன்னே சொல்ல கூட தெரியாதுல்ல குழந்தைகள்ல ஆனா பாதிப்புகள் ஏற்படுத்தும்ல அந்த பாதிப்புக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி இந்த என்பிஏ கொடுக்க முடியுமா நீங்க அந்த நியூன்ஸ்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா இந்த என்பிஐ வந்து விடையே இல்லைங்க இந்த என்பிக்கு வந்து என்பி இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து நமக்கு வந்து விடையே சொல்வது கிடையாது இப்போ இந்த ஆன்லைன் இன்னும் அடுத்து என்ன சொல்றோம் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது பெண்களுக்கு எல்லாருமே தனி மொபைல் ஹரியானால உங்களுக்கு தெரியும் சட்டமே போடுறாங்க பெண்களுக்கு மொபைல் கொடுக்க கூடாது ஏன்னா மொபைல் கொடுத்துச்சுன்னா பெண்கள் வந்து லவ் பண்ணிடுவாங்க இதுதான் டைரக்ட் கனெக்ஷன் பண்ணிடுவாங்க அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை சோ அப்படிங்கும்போது பெண்களுக்கு மொபைல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஈஸியா கிடைக்காது ஆன்லைன் அப்படியே சரி அப்படியே ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் மாதிரி விஷயங்கள ஊக்குவிக்கிறாங்க இப்போ சமீபமா இப்ப வந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா ஆன்லைன் வகுப்புகள் சம்பந்தமாக நம்முடைய பிரதமர் அறிவிக்கிறாரு ஒரு ஆர்டிகல் நான் படிச்சேன்

இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அது ஒரு பிளாட்ஃபார்ம் அதுல வந்து பெண்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்பது அவங்களோட பிரைவசியை வந்து ஊடுருவதற்கான விஷயமாக இருக்கிற ஒரு விஷயத்தை அந்த சர்வேலன்ஸ் அந்த விஷயங்கள்ல அந்த பாதுகாப்புக்கு இந்த என்பி ஏதாச்சும் சொல்லுதா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சமட்டுமே இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ஆங்கிலத்துல வந்து அழகாக எழுதி வச்சிருக்காங்களே ஒழிய மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள அவர்கள் வந்து அதாவது என்ன இப்ப இந்த லாக்டவுன் அறிவிக்கும் போது எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாம இந்தியாவில எட்டு எட்டு மணிக்கு அறிவிக்கிறாங்க அமல்படுத்துறது எப்ப பன்னெண்டு மணிக்கு நாலு மணி நேரத்துல லாக்டவுன் அறிவிக்கிறாங்க அதோடைய கான்சிகுவன்ஸ் என்னன்னு யோசிச்சிருக்கவே இல்லை அதுதான் நமக்கு தெரியுது கான்சிகுவன்ஸ் என்னன்னே தெரியல அதே போலதான் எழுதி எழுதிருக்கிறது அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயங்களே அதாவது கான்சிகுவன்ஸை வந்து சீரியஸாக அவங்க யோசிச்சிருக்காங்களா என்பதே நம்மளால முடியல அந்த அளவுக்கு வந்து சும்மா மேலோட்டமாக சில விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எழுதிட்டு போயிட்டு இன்னொரு தோல் ஃபண்ட் சம்பந்தமாக வருது கல்விக்கூடங்கள் தானாக வந்து ஃபண்டை வந்து மொபலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க பெண் கல்வி சம்பந்தமாக போத்தால் நீங்க டேட்டா நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தானா என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல தாங்க கேர்ள்ஸ் நிறைய படிக்கிறாங்க பிரைவேட் காலேஜஸ்ல வந்து அதிகமான லோன் போட்டு படிக்கணும்னு சொல்லிச்சுன்னா பையனுக்கு லோன் போடுவாங்களா பொண்ணுக்கு லோன் போடுவாங்களா உங்களுக்கே தெரியும் ஆன்சர் நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஒரு சின்ன நிலமோ ஒரு சின்ன வீடோ பையன் வாரிசு இல்ல எப்படி இருந்தாலும் அவன் அப்பா அம்மா கூட இருப்பான் அவன் சம்பாரிச்சு கூட அதை முடியும் பொண்ணுக்கு நான் லோன் போட்டு படிக்க வச்சா அவன் இன்னொரு வீட்டுக்கு தானே போவான் இப்ப பெண் கல்வி படிக்கிறதே நிறைய விவாதங்கள் நீங்க சொல்லுவீங்களா படிச்சு முடிச்சிட்டு எனக்கா சம்பாதிச்சு கொடுக்க போறா ஒரு வீட்டுக்கு தானே சம்பாதிச்சு கொடுக்க அப்படிதான் நம்ம வந்து பேசுறோம் அப்போ ஒரு பிரைவேட் எஜுகேஷன் ஹைக் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு சொல்லிச்சுனா கட்டாயம் எல்லா சமூகத்தில இருக்க ஒடுக்கப்பட்ட குறிப்பா அந்த வல்லரபிள் செக்ஷன்ஸ்க்கு பாதிப்புகள் இருந்தாலும் நேரடியான தாக்குதல் பெண் கேள்விக்கு வரும்ல டிசைட் பண்ணுவாங்கல்ல அனுப்பணுமா வேண்டாமாங்கிற டிசைட் பண்ணுவாங்கல்ல அதான் அதை தொடர்ச்சி சொன்னேன் சயின்ஸ் என்ஜினியரிங் டெக்னாலஜி மேக்ஸ் பெண்கள் தொடர்ச்சி வந்துட்டு இருக்கு ஏன் அது வந்து ஒன்று அறிவு தளத்துல மட்டும் இல்ல அது ஒரு பவர்ஃபுல்லாக மாறுது அது படித்தால் வேல்யூ அதிகம் நீங்களால சம்பாதிக்க முடியும் அதிகமா சம்பாதிக்க முடியும் அதுக்கு பெண்கள் அனுப்புவது கம்மியாக இருக்குது இப்போ ப்ரைவேட் காலேஜஸ் என்று நீங்கள் சொல்லி பார்க்கும்போது ப்ரைவேட் காலேஜஸ்ல அதிகமாக ஆண்கள் ஆண்தான் படிப்பாங்க அதுல கோர்சஸ் கூட நீங்க பாருங்க பல இதாகும் இந்த இதுலேயுமே இந்த செக்ஷன்ஸ் எடுத்து பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் ஆதிக்க சாதி பெண்கள் ஓபிசி பெண்கள் எஸ்சி பெண்கள் எஸ்டி பெண்கள் மைனாரிட்டி பெண்கள் என்று வரும்போது அழகா அப்படி அந்த 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 பிரமிட் ட்ரையாங்கிள் வந்து கரெக்டாக ஆகும் ஆஹ் அவங்க ப படிக்கிற கோர்சஸ்ல இருந்து நம்ம படிக்கும் போது அவங்க எந்த மாதிரி காலேஜ் இந்த மாதிரியான ஒரு 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 கஷ்டமான இருக்கும் இருக்கும்போது இந்த என்பி வந்து நீங்க ஃபண்டை நீங்களே ரேஸ் பண்ணிக்கலாம் அதுல கூட நீங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து இதுக்கு ப்ரீவியஸா இருக்குதுல வந்துச்சு என்னன்னா வாடகை விட்டுக்கலாம் நீங்க வித்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளக்குள்ள நீங்க ஒரு ப்ரோக்ராமுக்காக நீங்க ஒரு வாடகைக்கு வந்து ஒரு ஹால் விடுறீங்க அகைன் த சேம் திங் இப்ப வந்து எப்படி வாலண்டரி வந்து பண்ணும்போது ஆக்சஸ் டு சில்ட்ரன் எந்த ஒரு தடையும் இல்லாம இருக்குதோ ஒரு காலேஜ் ஆக்சஸ் டு எனிபடி கேர்ள்ஸ் காலேஜா இருக்கலாம் எஜுகேஷன் காலேஜா இருக்கலாம் எந்த மனநிலையில எந்த மாதிரியான ஒரு பொது நிகழ்ச்சி ஒரு ஏதாவது வாடகை கூட்டாத மூலம் வருமானவர் எப்படி நீங்க வந்து ஒரு கல்வி நிலையத்தை நீங்க அப்படி யோசிக்க முடியும் வருமானமா இந்த கல்வி மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது பெண்களுடைய பாதுகாப்பு என்பது டைரக்டா பல மட்டங்கள பல டைமென்ஷன்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஓட்டைகள் இருப்பது ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த டிகிரி வேற வந்துச்சு நாலு வருஷம் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர்னா சர்டிபிகேட்டு செகண்ட் இயர்னா டிப்ளமோ டிப்ளமோ முடிச்சா போதுமே வேலைக்கு தான் அனுப்ப வேண்டியது இல்லையே இப்ப டிகிரி முடிக்கிறது கூட ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு பெண்களுக்கு ஓகே ஒரு மூணு வருஷம் அப்படிங்கிறது அது கேர்ள்ஸ் காலேஜ்ல படிக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அதுல பல விவாதங்கள் இருக்கத்தான் செய்து பெண்களை தனிமைப்படுத்தி படிக்க வைக்கணுமா ஏன் பொதுக்கல்வியில் இருக்கக்கூடாதா என்பதை நம்ம பார்க்கலாம் இப்ப இருக்கிற சமூக அமைப்புல பெண்கள் ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கேர்ள்ஸ் காலேஜஸ்ல இருக்கு கேர்ள்ஸ் காலேஜஸ் இருக்கிறனால தான் இன்னும் நிறைய பேர் வந்து பெண்களை வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக அதை மாத்தணும் அதை மாத்துவதற்கு அது வந்து ஒரு தொடர்ச்சி தானே நீங்க காலேஜை மட்டும் மாத்துட்டு சமூகம் அப்படியே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இப்ப சமூக மாற்றத்தோட சேர்ந்த ஒரு விஷயத்துல அந்த லிங்க் ஏற்படுத்தணும் அப்ப இப்போ இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் தான் கொடுக்குறாங்கல்ல அப்புறம் எதுக்கு வந்து முழுசா நாலு வருஷம் நீ படிக்கணும் சொல்லி இடையில கல்யாணம் பண்ண மாட்டாங்களா இடையில நிறுத்த மாட்டாங்களா இப்ப இவங்க வந்து இந்த டிகிரிக்கு வந்து இப்போ இதுல ஃபீஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் நமக்கு தெரியாது இப்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாத்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து இப்போ சர்டிபிகேட்டுக்கு ஒரு ஃபீஸ் டிப்ளமோக்கு ஒரு ஃபீஸ் டிகிரிக்கு ஒரு ஃபீஸ் வைப்பாங்க இப்ப வந்து டிகிரி முடிக்கிறது கூட பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு இது நிறைய சொல்லப்படும் இந்த ஃபிளெக்சிபிலிட்டி இதுக்கு எல்லாமே என்ன சொல்றாங்க அந்த எக்ஸிட் அதாவது இந்த என் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில திரும்ப திரும்ப சொல்லப்படுற விஷயம் வந்து ஃபிளெக்சிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபிளெக்சிபிளான விஷயங்கள் நாங்க கொடுக்குறோம் எக்ஸிட் வந்து தெளிவாக எக்ஸிட் கொடுக்குறோம் ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க இதே ஆர்கியுமெண்ட்டை தான் புதிய பொருளாதார கொள்கை வந்து நம்மளுடைய லேபர் தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் வரும்போது தொழிலாளர்களுடைய வேலை முறை மாற்றம் வரும்போதும் முறைசாரா தொழிலாளர்கள் கொண்டு வரும்போதும் முதலாளிகள் சொன்ன ஒரே ஒரு ஆர்கியுமெண்ட் பிளெக்சிபிள் லேபர் என்ன சொல்றாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு ஏத்தகமாக வேலை செய்வதற்கு இந்த இதெல்லாம் சாத்தியமாக இருக்கு இப்ப இந்த லேபர் ஆக்ட் அமௌன்ட் பண்ணும் போது ஒர்க் டைம் பண்ணிட்டு இதே ஆர்குமெண்டா வச்சாங்க பிளெக்சிபிள் பிளெக்சிபிள்னா என்ன ஆஹ் அவங்க வந்து ஒரு தொழிலாளர் வந்து எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணுங்கிற தொழிலாளர் முடிவு பண்ணணும் கம்பெனி முடிவு பண்ண கூடாது தொழிலாளர் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யலாம் அவங்க வாழ்வு சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க ஓவர் டைம் பண்ணுவாங்க பண்ணாமையா இருப்பாங்க அப்போ அதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய சட்டத்தை இவர்கள் வாய்மொழிகள்ல என்ன மாதிரி சொல்றாங்க சோ அதே ஆர்குமெண்ட் தான் புதிய பொருளாதார கொள்கை நியூ குளோபலைசேஷன் வரும்போது இந்த ஃபிளெக்சிபிள் லேபர் என்பது இப்போ வந்து நம்ம வந்து அதோடைய கோர முகம் நம்ம சமீபத்தில் பார்ப்போம் எப்படி நம்மளுடைய முரசாரா தொழிலாளர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் ரோட்ல வந்து கிரைசிஸ் சிச்சுவேஷன் அவர்கள் நடக்க வச்ச ஒரு விஷயங்கள் பார்த்தோம் இந்த ஃபிளெக்சிபிள் லேபருடைய முகம்தான் டிரெயின்ல செத்த மரணங்கள் அந்த நெக்ஸிபிள் முகங்கள் தான் பெண்கள் வந்து ரோட்ல வந்து குழந்தை பெத்துது அந்த நெக்ஸிபிள் லேபரோட முகம்தான் நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம உணவு இல்லாம டிரெயின்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட மைகிரன்ட் ஒர்க்கர்ஸ் இறந்தது சோ நவ தே ஆர் சேயிங் தி சேம் ஆர்கியுமென்ட் ஹியர் அஸ் நெக்ஸிபிள் ஃபார் தி ஸ்டூடண்ட்ஸ் டு எக்ஸிட் இன் ஆல் தி ஸ்டேजेस அதே போல வந்து அந்த படிக்கிறதுல வந்து காலேஜ் டிகிரி சோ இந்த மாதிரியான ஆர்குமெண்ட் வந்து பொதுவாக அரசியல் இல்லாத அரசியல் நியூட்ரல் அப்படின்னு சொல்றவர்களுக்கு வேணா விற்பனைக்கு எடுபடலாம் ஆனால் வந்து கல்வியை வந்து சமூக மாற்றத்துக்காகவும் கல்வி என்பது ஒரு முக்கியமான ஒரு அஹ் விடுதலைக்காகவும் பார்க்கும் எங்க எங்களை போன்ற பெண்களுக்கு வந்து இந்த மாயாஜாலங்கள்லாம் அஹ் என்பதுதான் இந்த கல்வியில ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்று வரும்போது இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்க்க வேண்டியது இருக்கு டீச்சிங் ஜாப் என்பது இப்போ வந்து அங்கன்வாடி ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகளை வந்து பராமரிக்கிறது டீச்சிங் பிரைமரி ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பேர் பெண்களாக இருப்பாங்க இந்த பெண்களுடைய ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல இங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு இது வந்து மிகப்பெரிய கேள்வி இது இதுக்குள்ள நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் ஹெல்த் எஜுகேஷன் ஜென்டர் சென்சேஷன் எஜுகேஷன் என்பது பாலினம் சம்பந்தமாக வரதட்ச கொடுமை இருக்குங்க பாலியல் வன்முறை எப்படி நான் எதிர்க்கிறது ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது நான் எப்படி பண்ணணும் எங்க போய் நான் ஃபைல் பண்ணணும் காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல விவாதிக்கப்படுதா என்னுடைய மன வளர்ச்சி சம்பந்தமாக என் உடல் வளர்ச்சி சம்பந்தமாக சொல்லிக் கொடுக்கப்படுதா இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அவங்க சீரியஸா இல்லை ஆனா ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் எக்கனாமிக் கொண்டு வருவார்களாம் அதே போல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபண்ட்ஸ் இந்த கொண்டு வந்து என்ன ஏழை குழந்தைகளையும் தேடி ஒரு ஒரு ஜோன்ல வந்து அதிகப்படியான ஏழை குழந்தைகள் இருந்தாலும் அந்த அதை வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அறிவிச்சிட்டு அதுல வந்து அவங்க ஸ்பெஷலா வந்து போக்கஸ் பண்ணுவாங்க பெண்களுக்கு அதே மாதிரி வந்து ஸ்பெசிபிக்கா வந்து ஃபெல்லோஷிப் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுவாங்க கல்வி நிலையங்கள்ல நுழையரதே பிரச்சனை நுழைஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து அங்க என்ன பண்றது சம்பந்தமாக பேசுற அதுவுமே இந்த டார்கெட்டட் அதுல ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்றாங்க பல விஷயங்கள் சொல்லும்போது அதுல ஒரு முக்கியமான டைரக்ட் மணி டிரான்ஸ்பர் அதுல அதுல இருக்கு இந்த டைரக்ட் மணி டிரான்ஸ்பர் இங்க மட்டும் இல்ல சிலிண்டரு ரேஷன் எல்லா விஷயங்களும் டைரக்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் எஜுகேஷன்லயும் இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமான விஷயம் இந்த சோசியல் குரூப்ஸ் இருப்பாங்களா வல்ரபுள் சோஷியல் குரூப் டைரக்ட் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்களா நீங்க பாருங்க டைரக்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுவாங்க நம்ம சமூகத்துல யோசித்து பாருங்க மணி சம்பந்தமான அந்த பெனிஃபிட் சம்பந்தமாக பேசும்போது பெண்ணியவாதிகள் பல கோரிக்கைகளை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதால பெண் மேல ஓப்பன் பண்ணு அந்த காசு வந்து பெண்கள் போகணும் ஆனா வந்து இப்போ ஆனா அப்படி இல்லை வீட்டுல ஒருத்தருக்கு வீட்டில் தலைவர் தான் தலைவர் இல்லாத வீடுகள் தான் பெண் தலைவர்கள் பொதுவாக வீடுனால பெண் தலைவர் தான் அப்படிங்கிறது சோ இப்போ இந்த நியூஜர் குள்ள நீங்க இதெல்லாம் போய் எப்படி நீங்க புகுத்துறீங்க இப்ப என்ன அவங்க வந்து சொல்ல வராங்கன்னா அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா மூன்று நான்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒண்ணு வந்து இந்த சமூகத்துக்கான ஒரு 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 சீப் லேபர் என்பது பெண்களுக்கு தேவைப்படுது அதனால தான் பெண்கள் கல்விங்கிற டிபேட்டே இந்தியா உலகத்துக்குள்ள வருது பெண்களுக்கு கல்வி கொடுக்கறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் என்பதுதான் அதிகப்படியான உலகமயமாக்கலனுடைய அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் முறைசாரா தொழிலாளர்கள் ஒரு நூறு பேர் வேலை செய்யறாங்கன்னா தொண்ணூத்தி ஆறு பேர் முறைசாரா தொழிலாளர்கள் பெண்கள் அதாவது நூறு பெண்கள் வேலை செய்யறதுன்னா நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் அப்ப பெண்கள் வேலை செய்யறது அதிகப்படியானவர்கள் அடிமட்ட தான் அப்ப அவர்களுக்கு வந்து பண்ணுவதற்கான சரியான ஒரு பிளாட்ஃபார்மாக அமைக்கிறாங்க என்பதை இதை பார்க்க முடியுது பொதுவாக கல்வி என்பது வியாபாரத்துக்காகவும் இன்னொரு விஷயத்தில் இதுல வந்து இந்துத்துவத்தினுடைய அதாவது பிராமினிக்கல் ரைட் விங் அஜெண்டா அது வந்து லாங் டர்ம்ல இன்னொரு பதினைந்து வருடங்கள்ல நம்ம சமூகத்திலிருக்கே ஒரு சமூக மாற்றத்தை அவர்கள் வந்து எதிர்பார்க்கிறது வந்து இதுக்குள்ள இருக்கிற ஒரு அஜெண்டா அது வந்து நம்ம வந்து தெளிவாக புரியுது இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்படி கூட யோசிக்காம எழுதியிருக்கேங்கிற நம்ம கேள்வி கேட்டாலும் அதுக்கு பின்புலத்தில் அவர்கள் ஏன் யோசிக்கவில்லை என்பதற்கு அடிப்படையிலேயே அவருடைய கருத்தியல் என்பது ரொம்ப தெளிவாக இதுல வெளிப்படுது என்பதுதான் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை தாண்டி என்ன சொல்லப்படவில்லை என்பதை நாம் தேடி பார்க்க வேண்டும் இதில் என்ன வந்து சொல்லியிருக்கு என்பதை தாண்டி இது வந்து என்ன மிஸ்ஸிங் என்ன சொல்ல என்ன மிஸ் பண்றாங்க என்பதை பார்க்க வேண்டும் எதை திரும்ப திரும்ப சொல்றாங்க எதை திரும்ப திரும்ப சொல்லலை என்பதை பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் என்று வரும்போதுதான் தான் நம்மனால வந்து இதுல வந்து பாலினம் சம்பந்தமான நம்மளுடைய சமூக ஸ்ட்ரக்சர் அது ஆல்ரெடி இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்புல இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்பதை இறக்கி வைக்கும் போது அதனுடைய காம்பினேஷன் என்பது கட்டாயமாக பெண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்ல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆல்டர்னேட்டிவ்லி சேலஞ்ச் அவங்க இருக்காங்க இதுல வந்து நீங்க இன்னொரு விஷயம் கூட நீங்க பாத்தீங்கன்னா பாலினா கல்வி நம்ம ஏன் சொல்றோம் பெரிய இண்டபென்டென்ட் போராட்டம் நடத்திருக்காங்க நம்ம எல்ஜிபிடி சகோதரர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க ஒரு குழந்தை தன்னை இதுல வந்து இந்த ஜெண்டர் ஃபண்ட் சம்பந்தமாக பேசும்போது டிரான்ஸ்ஜெண்டர் சம்மந்தமாக பேசுறாங்க ஆனா வந்து லெஸ்பியன் சம்மந்தமாக கேஸ் சம்மந்தமோ அந்த மாதிரியான ஒரு கல்வி அந்த குழந்தைகளுக்கு வரும் மன அந்த அந்த மாற்றம் என்பது வளரிளம் பருவத்துலதான் இருக்கும் அந்த அந்த குழந்தைகளுக்கு நீங்க அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் ட்ரைனிங் போற ஸ்பேஸ்ல அந்த குழந்தைகள் நடக்கிற பிரச்சனைகள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பெண்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்ப வந்து ஒரு 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 தான் ஒரு கே என்ற முறையில ஒரு பெண் அவருக்கு வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு கேரக்டர் வெளிப்படுத்தும் போது அதன் மூலமாக அவருக்கு நடக்கிற வன்முறைக்கு அவர் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு ஸோ இந்த மாதிரியான பல காம்ப்ளிகேட்டட் விஷயங்களுக்கு எதுக்குமே வந்து இந்த புதிய கல்வி கொள்கை என்பது வந்து ஆன்சர் பண்ண விரும்பல ஆன்சர் ஆன்சரும் பண்ணாது அதோடைய நோக்கமும் அது இல்லை அதோடைய நோக்கத்தை நோக்கி அது செயல்முறைப்படுத்த சென்று கொண்டிருக்கும் போது நாம் நம்முடைய நோக்கத்தை செயல்முறைப்படுத்த இது போன்ற நீண்ட விவாதங்களும் நியூ ஆன்ஸ்ட் காம்ப்ளிகேட் விஷயங்களும் சேர்ந்து நாம் தான் எதிர்காலத்தை மாற்றுவதற்கான விஷயங்களை நாம் செய்ய முடியும் என்று கூறி என்னுடைய ஆஹ் ஒரே நான் இப்போதைக்கு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்